மந்திராலய மகான் தந்த மகிஷி மகான். அடுத்த நாள் காலை ஸ்ரீ சத்தியபோத தீர்த்த குழப்பம் விலகி தெளிவாக இருந்தார். ஸ்ரீமடத்தின் காலை நேர கடமைகளை முடித்து ராமச்சந்திரனின் வருகையை எதிர்நோக்கியிருந்தார். ஸ்ரீமடத்திலேயே இருக்க போகிறோமா அல்லது மீண்டும் திரும்பி வரப்போகிறோமா என்று தெரியாத நிலையில் ஸ்ரீமடம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் ராமச்சந்திரன். ஸ்ரீமடம் வந்து சுவாமிகளை வணங்கி கேள்வி ஏதும் கேட்காமல் அன்றைய பூஜையில் கலந்து கொண்டார். அன்று பூஜையிலே புதிதாக 2 தங்கத்தால் ஆன விளக்குகள் எரிவதை பார்த்தார். பூஜை முடிந்து தீர்த்த பிரசாதம் ஆனதும் ராமச்சந்திரனை அழைத்தார். நெய்யை அபிமந்திரித்து கொடுத்து வீட்டிற்கு சென்று மறுநாள் வருமாறு பணித்தார். ராமச்சந்திரனுக்கு மட்டுமல்லாது மடத்தில் இருந்தோருக்கும் ஏதும் புரியவில்லை. இப்படியே அடுத்த நாள் அடுத்த நாள் என்று 10 நாட்கள் தொடர்ந்தது. தினமும் நெய் அபிமந்திரித்து கொடுத்து கொண்டிருந்தார். ராமச்சந்திரரும் அதை வாங்கி கொண்டு வீடு செல்வதும் மறுநாள் திரும்பி வருவதுமாக இருந்தார். ஆனால் 11 நாள் நெய்யை தருகையில் கை தவறி அது கீழே விழுந்தது. ராமச்சந்திரா, இன்று நீ வீட்டிற்கு செல்லாதே, இங்கேயே இரு என்றார். சரி என்று நமஸ்கரித்து எழுந்ததும் அப்போது இதோ இப்போது பிடி என்று தியானித்து மந்திராட்சத்தை தந்தார். ஆம், முந்தைய நாள் இரவெல்லாம் ஸ்ரீ சத்தியபோதர் ஸ்ரீ ராமரிடமும் ஸ்ரீ ராகவேந்திரரிடமும் மன்றாடி கொண்டிருந்தார். இந்த பீடத்தில் இருந்து கொண்டு யான் ராமச்சந்திரனுக்கு சந்நியாசம் தருவதாக கூறியிருப்பதை நீங்கள் மெய்ப்பிக்க வேண்டும். ஆனால் அதற்கு அவனுக்கு ஆயுள் வேண்டும். அதற்காக இப்போது நான் ஒன்றை கேட்கிறேன், அதை நிறைவேற்ற வேண்டும். எனக்கு இன்னமும் என்ன ஆயுட்காலம் பாக்கி இருக்கிறதோ அதை ராமச்சந்திரனுக்கு நான் தானம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், கட்டாயம் நிறைவேற்றியே தீர வேண்டும் என்பதையே திரும்ப திரும்ப பிரார்த்தித்தவாறு படுத்துறங்கினார். பின்னிரவு முடியும் வேளையில் ஸ்ரீ சத்தியபோதரின் கனவில் ஸ்ரீ ராமபிரான் தோன்றி 2 தங்க விளக்கிலே தீபம் ஏற்று, தினமும் நெய் அபிமந்திரித்து கொடு. ஒரு நாள் கொடுத்தால் அது ஒரு வருடம் கணக்கு. எப்போது நெய் அபிமந்திரித்து கொடுப்பது தவறுகிறதோ அன்றைய தினம் ராமச்சந்திரனுக்கு மந்திராட்சத்தை கொடு என்று அருளி என்ன பெயர் சூட்ட வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கூறியதும் கனவு மறைந்தது. அதன்படியே 10 நாட்கள் தந்த பின் 11 நாள் நெய் தவறியதால் தனக்கு இன்னமும் 10 ஆண்டுகள் ஆயுள் இருப்பதை உணர்ந்தார். அந்த 10 வருடங்களையும் ராமச்சந்திரனுக்கு தானம் தர தீர்மானித்தார். தனது ஆயுள் போனால் பரவாயில்லை, தான் தந்த வாக்கு பலிதமாக வேண்டும் என்பதே அவரின் எண்ணமாய் இருந்தது. அதன்படி ராமச்சந்திரனை தனிமையில் அழைத்தார். நடந்ததை எல்லாம் கூறினார். கேட்க கேட்க ராமச்சந்திரனின் கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது. சுவாமி, என் தாய் செய்தது தியாகம் என்றிருந்தேன், மனைவி செய்தது அதை விட தியாகம் என்றிருந்தேன். ஆனால் தாங்கள் இப்போது செய்ய போவதுதான் மிகப்பெரிய தியாகம் சுவாமி. ஆயுளையே தானம் செய்வதென்றால் அது எவ்வளவு பெரிய தியாகம் என ராமச்சந்திரன் நெகிழ்ந்தார். ஸ்ரீஹரியை வணங்கி தனது ஆயுளை தானம் செய்து தாரை வார்த்தும் தந்தார் ஸ்ரீ சத்யபோதர். இப்படி ஆயுள் தானம் செய்வதை நாம் ஏற்கனவே ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 பாகத்தில் கண்டிருக்கிறோம் அல்லவா. ஸ்ரீ கோபாலதாசர் ஸ்ரீ ஜெகநாததாசருக்கு கிபி 1796 தனது ஆயுளில் இருந்து 40 ஆண்டுகள் தானமாக தந்ததையும், அதனால் ஸ்ரீ ஜெகநாததாசர் 1809 வரை ஜீவித்து பல அரும் பெரும் சாதனைகள் ஆற்றியதையும் கண்டோமல்லவா. அவ்வாறே இங்கும் கிபி 1783 ஸ்ரீ சத்தியபோதர் தனது எஞ்சிய 10 ஆயுளை ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு தானமாக தந்தார். மகான்களால் தான் இவ்வாறெல்லாம் செய்ய இயலும். அன்றே மாலை நேரத்து அனுகிரக வச்சனத்தின் போது ராமச்சந்திரனுக்கு சந்நியாச ஆசிரமம் தருவதை அதிகாரபூர்வமாக அறிவித்தார். அறிவித்தபடி ராமச்சந்திரருக்கு சத்தியசந்தர் என்ற நாமம் தந்து சந்நியாசம் அளித்தார் ஸ்ரீ சத்தியபோதர். தனது ஆயுளை தானமாக தந்ததனால் அடுத்த 2 நாட்களில்
கடுமையான ஜுரத்தால் ஸ்ரீ சத்யபோதர் துடித்தார். சுவாமி, எனக்கு உங்கள் ஆயுளை தந்துவிட்டு தாங்கள் இப்படி துடிக்கிறீர்களே சுவாமி என்று சத்யசந்தரும் துடித்தார். அழாதே, நான் இப்போதுதான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். பீடத்தில் சிறந்து விளங்கு. நான் நாளே செல்கிறேன் அப்பா என்று சத்யபோதர் கூறிய போது குழந்தையை போல சத்யசந்தர் அழுதார். அடுத்த நாள் அவரை அமர வைத்து அபிஷேகம் செய்த போது சத்யபோதரின் கரம் சத்யசந்தரின் சிரசில் வீழ்ந்து ஆசி வழங்கியது. அப்போதே இனி நடக்கப் போவதை உணர்ந்தார் ஸ்ரீ சத்யசந்தர். உடனே தன் சிஷ்யனை விட்டு சத்யபோதரை பிடித்து கொள்ள சொல்லி துக்கம் தாழாது விடுவிடுவென அங்கிருந்து நகர்ந்தார். ஸ்ரீ சத்யபோதர் பிருந்தாவனஸ்தரானதும் சில நாட்கள் அங்கிருந்து முதல் விஜயமாக ஸ்ரீ சத்யசந்தர் காசிக்கு புறப்பட்டார். இப்போதை போல வாகன வசதியா என்ன, சஞ்சார கிரமத்தில் நடந்தும் பல்லக்கிலும் தானே பயணிக்க வேண்டும். அதுவன்றி சத்யசந்தருக்கு தான் தனது ஆயுள் இன்னமும் 10 ஆண்டுகள்தான் என்பது தெரியுமல்லவா. மிகுந்த வயோதிகத்தில் ஆயுள் முடிவதை பற்றி சகஜமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் யௌவனத்திலேயே தனது ஆயுள் இத்தனை ஆண்டுகள்தான் என்று தெரிந்து கொண்டு வாழ்வது எத்துணை கடினம். அதனால்தான் சத்யசந்தர் எடுத்த எடுப்பிலேயே காசிக்கு புறப்பட்டார். முதலில் தன் தாயை சென்று தரிசித்து வணங்கி காசிக்கு செல்வதை கூறினார். தன் மகனுக்கு இன்னும் ஆயுள் 10 ஆண்டுகள்தான் என்று அறியாது பாசத்துடன், இந்த இளம் வயதிலேயே ஏன் காசிக்கு என்று தாயிடம், அம்மா, தாங்கள் என்னை கர்ப்பத்தில் சுமந்திருந்த போது காசிக்கு செல்ல வேண்டும், பாகவத சப்தாகம் செய்ய வேண்டும் என்பது தங்கள் விருப்பமாய் இருந்ததல்லவா, அதை நிறைவேற்றத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றதும் பாரதிபாயின் முகம் மலர்ந்தது. மனம் ஈன்ற பொழுதை விட பெரிதுவத்தது. தனது வயிற்றுக்குள் இருந்த போதே தான் நினைத்ததை கிரகித்து இத்தனை ஆண்டுகள் கடந்த பின்பும் நினைவில் கொண்டு அதை நிறைவேற்ற செய்வதால் செல்வதால் தன் மகன் எப்பேற்பட்ட மகாஞானி என்று பெருமிதம் கொண்டார். இந்த அபரோக்ஷ ஞானியை சிறிய வட்டத்தில் என் குடும்பத்திற்கு மட்டும் சொந்தம் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்று சிந்தித்துக் கொண்டார். தன் மகன் சந்நியாசியானது பொருத்தம்தான் என்று இப்போது தமக்குள்ளேயே நினைத்து கொண்டார். என்னை ஆசிர்வதியுங்கள் அம்மா, வழி அனுப்பி வையுங்கள் அம்மா, எல்லோருக்கும் வழிகாட்ட பிறந்தவனப்பா நீ என்று சொல்லி கொண்டிருக்கையில் ஸ்ரீ சத்யசந்தர் அங்கிருந்து புறப்பட்டார். செல்லும் வழியெல்லாம் பல பல அற்புதங்களை புரிந்து கொண்டே காசி நோக்கி சென்றார். சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ உத்தராதி மடத்தில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரை குரு ஸ்ரீ சத்யபோதர் பிரதிஷ்டை செய்தது போல ஸ்ரீ சத்யசந்தரும் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி ஆலயத்திற்கு எதிரே உள்ள கைரவிணி புஷ்கரணிக்கு அருகில் ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவை பிரதிஷ்டை செய்தார். இன்றும் அந்த வீதி ஸ்ரீ ஹனுமந்தராயன் கோயில் தெரு என்றே அழைக்கப்படுகிறது. மேலும் யாத்திரையை தொடர்ந்து விஜயவாடா மார்க்கமாக காசி சென்று சேர்ந்தார். ஸ்ரீ பிந்து மாதவர், ஸ்ரீ காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூர்ணி, வியாச காசி என அனைத்தையும் தரிசித்து பாகவத சப்தாகத்தை சுகாச்சாரியர் பரீட்சித்து ராஜாவிற்கு கூறியது போல 168 மணி நேரம் இடைவிடாது செய்தார். அது கேட்டு கங்கையே வெளிவந்து தரிசனம் தந்து ஸ்ரீ சத்யசந்தரை ஆசீர்வதித்தார். ஸ்ரீ சத்யசந்தரும் பொன்னாலே முரம் செய்து வைர வைடூரியங்களை கங்காதேவிக்கு தந்தார். கயாவிற்கு வந்தபோது சத்யசந்தர் காசியில் செய்ததை அறிந்து அங்கிருந்தவர்கள், நாங்கள் ஏழைகள், எங்களை பணக்காரராக்குங்கள், பொன்மழை பொழிய செய்து அதன் பின்பு விஷ்ணுபாதம் தரிசிக்க செல்லுங்கள் என தரிசனம் செய்ய விடாது தடுத்தனர். பெரிய பூட்டை பூட்டினர். அங்கும் அற்புதம் புரிந்து பூட்டை தானாகவே உடைபட வைத்து ஸ்ரீ விஷ்ணுபாதத்தை தரிசனம் செய்தார். சஞ்சார கிரமத்தில் பன்றிபுரத்தை நெருங்கி கொண்டிருந்தார் ஸ்ரீ சத்யசந்தர். அது ஒரு கிராமம். அங்கே ஒரு ஜமீன்தார் வீட்டில் பாதபூஜை பிக்ஷை முத்ராதாரணம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு வாலிபன் ஊர்த்வ போன்ற நாமங்களை தரித்து கொண்டு உள்ளே ஓடி வந்தான். வந்தவன் தனக்கும் முத்ராதாரணம் வேண்டும் என்றான். ஆனதும் இருந்து பூஜை கண்டு தீர்த்த பிரசாதம் உண்டு செல்லுமாறு ஜமீன்தார் கூறினார்.
இல்லை இல்லை, எனக்காக பலர் காத்து கொண்டிருக்கின்றனர். நாளை நீங்களும் சுவாமிகளுடன் பன்றிபுரம் வாருங்கள், அங்கு சாப்பிடுகிறேன் என்று ஜமீன்தாரிடம் கூறி வந்த வேகத்தில் ஓடினான். என்னதான் பன்றிபுரத்திலிருந்து அவசரமாக வந்திருந்தாலும் சுவாமிகளை கண்டபோது நமஸ்கரித்திருக்க வேண்டும். அப்போதுதான், இல்லையென்றால் முத்ராதாரணம் செய்து கொண்டு புறப்பட்டு போகும் போதாவது நமஸ்கரித்திருக்க வேண்டும். எல்லாம் இளம் வயது என்றாகியிருந்த சில அந்த இளைஞனின் செயலைக் கண்டு பேசிக்கொண்டனர். அடுத்த நாள் அதிகாலையிலேயே அந்த கிராமத்திலிருந்து பன்றிபுரம் புறப்பட்டார் ஸ்ரீ சத்யசந்தர். ஊரெல்லையில் ஸ்ரீ பன்றிநாதன் ஆலயத்தின் சார்பில் வரவேற்க காத்திருந்தனர். என்ன இதெல்லாம், நாம் வருவதை முறைப்படி ஆலயத்திற்கு தெரிவிக்கவில்லையே என பார்த்தபோது பன்றிநாதன் என் கனவில் தாங்கள் வருவதை கூறி வரவேற்க சொன்னார் என்றதும் உடன் இருந்தோர் சிரித்தனர். பின்னர் தரிசனத்திற்கு செல்கையில் ஸ்ரீ சத்யசந்தர் உட்பட அனைவரும் அதிர்ந்தனர். ஆம், பன்றிநாதனின் புஜங்களில் சங்கு சக்கர முத்திரைகள் இருந்தன. ஹே பகவான், தாங்கள்தான் நேற்று வாலிபனாய் அவசர அவசரமாய் வந்து முத்ராதாரணம் செய்து கொண்டதா என்று நீர் உகுத்தார். என்ன இருந்தாலும் பகவான் தானே வழிய சென்று ஒரு சந்நியாசியிடம் முத்திரை போட்டுக்கொள்வாரா? தாம் வந்ததை உணர்த்த இதுதான் வழியா என்று சிலருக்கு தோன்றும். உண்மையில் கோபி சந்தன தாரணம் எப்படி அதை போட்டு கொள்பவருக்கு மிக முக்கியமோ அவ்வாறே அவரவர்கள் குருமார்களிடம் தப்தமுத்ரா தாரணம் எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்தவே பகவான் இப்படி செய்தார் என்பதை அறிய வேண்டும். ஸ்ரீ பாண்டுரங்கன் லீலைகள் 1-2 ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 புன்ரீகனை பற்றி எழுதியிருந்ததை படித்த பின்னர் பலரும் பாண்டுரங்கனை பற்றி தனியான நூல் ஒன்றை எழுதுமாறு எனக்கு வேண்டுகோள் விடுத்த வண்ணம் உள்ளனர். பார்ப்போம், ஸ்ரீ ஹரிவாயு குரு அதற்கான காலத்தை எனக்கு அருளட்டும். ஸ்ரீ சத்யசந்தர் பல தலங்களுக்கும் சஞ்சாரமாக மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் சென்று கொண்டிருந்தார். மீண்டும் சாவனூர் திரும்பி குரு ஸ்ரீ சத்யபோதரின் மூல பிருந்தாவனத்தை வணங்கி சில நாட்கள் அங்கிருந்து மீண்டும் ஷிமோகா நோக்கி சென்றார். ஷிமோகாவிலிருந்து தீர்த்தஹள்ளி நோக்கி சென்று இருக்கையில் அடர்ந்த வனப்பகுதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் துங்கா நதிக்கரையில் இருந்த மகிஷி என்பால் மனம் லயித்து மகிஷியை பற்றிய மகத்துவங்களில் மனம் லயித்து அந்த புனித பகுதிக்கு சென்றார். ஸ்ரீ சத்யசந்தருக்கு தனக்கான ஆயுள் இன்னும் சில காலமே இருப்பது தெரிந்தது. ஆச்சாரிய ஸ்ரீ மத்வர் ஸ்தாபித்த உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க மனம் துடித்தது. அந்த காலத்திலெல்லாம் அப்பிராந்தியத்தில் உடுப்பிக்கு செல்ல வேண்டுமென்றால் மகிஷி வழியே செல்வதுதான் சுருக்காக செல்வதற்கான மார்க்கமாக இருந்தது. இன்றைய சாலைய மார்க்கத்தை வைத்து மகிஷிக்கும் உடுப்பிக்கும் உள்ள தூரத்தை கணக்கிடும் போது அதிகமாக தெரிகிறது. ஆனால் அக்காலங்களில் நதியை கடந்து சென்றால் நேர் வழியில் உடுப்பியின் தூரம் மிக குறைவாய் இருந்தது. அதுவன்றி பண்டிதர்கள் நிறைந்த கேந்திரமாக மகிஷி விளங்கியதால் அவ்வழியே எந்த வித்வான்கள் வந்தாலும் மடாதிபதிகள் வந்தாலும் மகிஷியில் தங்கி செல்லாமல் இருந்ததில்லை. அந்த துங்கா நதி தீரமும் அடர்ந்த வனாந்திரமும் பண்டிதர்கள் விவாதமும் எல்லோரையும் மகிஷிக்கு ஈர்த்த வண்ணம் இருந்தது. அவ்வகையில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சம காலத்தவரான எங்கள் வீர சோழபுரத்தில் பிருந்தாவனஸ்தரான ஸ்ரீ சத்யநாத தீர்த்தர் சஞ்சார கிரமத்தில் வருகையில் மகிஷியை கண்டு அங்கேயே சில காலம் தங்க முடிவெடுத்தார். அனல் பறக்கும் வாக்குவாதங்கள் அற்புதமாய் நடந்தன. மகிஷியை நின்றும் உடுப்பி சென்று இன்னமும் அநேக தலங்களுக்கு சென்ற போதிலும் ஸ்ரீ சத்யநாதருக்கு மகிஷியில் எதையேனும் ஸ்தாபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. பின்னாளில் ஸ்ரீ சத்யநாதர் தனது சிஷ்யர் ஸ்ரீ சத்ய அபிநவ தீர்த்தரிடம் மகிஷியில் ஒரு நிலையான சாமித்யம் இருக்குமாறு அங்கே பலவித திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என கூறியது அவர் மனத்துள் இருந்து கொண்டே இருந்தது. அதற்கும் ஒரு காலம் வந்தது. ஸ்ரீ சத்ய அபிநவ தீர்த்தர் மகிஷியிலே ஸ்ரீ சத்யநாத தீர்த்தர் எந்த இடத்தில் இருந்து வாக்கியார்த்தம் செய்தாரோ அந்த இடத்தை ஸ்ரீமடத்திற்கு சொந்தமாக்கினார்.
அதோடு நில்லாமல் கிபி 1700 வாக்கில் ஸ்ரீ சத்தியநாதரின் விக்கிரகத்தையும் அங்கே பிரதிஷ்டை செய்து அவ்விடத்தை ஒட்டி குடியிருப்பு பகுதிகளை உருவாக்கி சத்தியநாத அக்ரஹாரத்தை நிர்மாணம் செய்தார். அப்படிப்பட்ட அந்த மகிஷிக்குத்தான் ஸ்ரீ சத்யசந்தர் தற்போது சென்றுள்ளார். மகிஷியிலிருந்து உடுப்பிக்கு சென்றாலும் திரும்பவும் இங்கேயே வந்துவிட வேண்டும் போல் அவருக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. விக்கிரக ரூபமாய் இருந்த ஸ்ரீ சத்யநாதரும் அவரை நோக்கி அர்த்த புஷ்டியுடன் மந்தகாசம் செய்வதை போல் உணர்ந்தார். ஸ்ரீ சத்யசந்தர் ஸ்ரீ சத்யநாதரை மானசீகமாக வேண்டினார். அபிநவ சந்திரிகாச்சாரியரே, உங்களால் உங்கள் சிஷ்யரால் இங்கே நம் மடத்தின் கிளை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. எனக்கும் இந்த அடர்ந்த வனமும் நதியும் மனதிற்கு மிகவும் பிடித்துவிட்டது. இங்கிருந்து நகரவே எனக்கு மனமில்லை. ஆனால் ஸ்ரீ மத்வாச்சாரியருக்காக துவாரகையிலிருந்து வந்த அந்த ஸ்ரீ கிருஷ்ணனை இறுதியாக தரிசிக்க வேண்டுமென்று மனம் துடிக்கிறது. எனக்கும் என் குரு தந்த ஆயுளின் பெரும் பகுதி கழிந்துவிட்டது. நான் நிரந்தரமாக தங்குவதற்கான இடத்தை எனக்கு தாங்கள்தான் காண்பித்தரல வேண்டும் குருதேவா என்றபோது அங்கு சற்றே பூமி அதிர்வதை போல் உணர்ந்தார் ஸ்ரீ சத்யசந்தர். ஆம், விக்கிரகமாய் இருந்த ஸ்ரீ சத்யநாதர் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தார். அந்த அறையின் ஓரத்திற்கு சென்று நிலை கொண்டார். இதோ இதுதான் உனக்கான இடம் என்று ஸ்ரீ சத்யநாதர் உணர்த்தியதை உணர்ந்து தான் கேட்டதற்கு இதுதான் பதில் என உணர்ந்து மேலும் நாட்களை கடத்தாமல் அங்கிருந்து உடுப்பி நோக்கி பயணித்தார். வழியிலே எலக்கூர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை தரிசித்து யாத்திரையை தொடர்ந்த போது அந்த ஹனுமனும் உடன் வந்தாராம். எலக்கூர் ஆலய பூஜகரிடம் இன்னும் 7 மாதங்களுக்கு பின் பூஜை செய்தால் போதும், அதுவரை சத்யசந்தருடன் யாமும் உடுப்பி சென்று வருகிறோம் என்று கனவில் கூறினாராம். உடுப்பியிலே ஸ்ரீ சத்யசந்தருக்கு நாள் வேக வேகமாக நகருவதாக பட்டது. நிதமும் உடுப்பி கிருஷ்ணரை தரிசித்து அங்கும் அநேக மகிமைகள் புரிந்த ஸ்ரீ சத்யசந்தர் தனக்கு இன்னமும் 15 நாட்களே ஆயுள் இருப்பதை உணர்ந்து உடுப்பியில் நின்றும் புறப்பட்டு ஆகும்பே வழியாக முன்பே ஸ்ரீ சத்யநாதர் உணர்த்தியதை மனதில் கொண்டு மகிஷி நோக்கி பயணித்தார். சீதா நதிக்கரையில் ஹாவேரி கிருஷ்ணாச்சார் என்பவருக்கு சத்யவரதர் என்னும் சந்நியாச நாமம் தந்து தனக்கு பின் அவர் பீடத்தில் அமர வழிவகுத்தார். தமக்கு இன்னும் 2 தினங்களே ஆயுள் இருப்பதை சத்யவரதரிடம் இயம்பி அது முடிந்ததும் மகிஷிக்கு தன்னை எடுத்து சென்று ஸ்ரீ சத்யநாதர் வழிவிட்ட இடத்தில் பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்றும் கூறினார். அதன்படியே அற்புதமாய் அமைந்த ஸ்ரீ சத்யசந்தரின் மூல பிருந்தாவனத்தை இன்றும் மகிஷியில் காணலாம். ஸ்ரீ சத்யசந்தருக்கு இடம் தந்த ஸ்ரீ சத்யநாதரின் பஞ்சலோக விக்கிரகத்தை பெங்களூர் ஸ்ரீ ஜெயதீர்த்தர் வித்யாபீடத்தில் ஸ்ரீ சத்ய தியான பிருந்தாவனத்தின் மீது தரிசிக்கலாம். மகிஷி ஒரு அடர்ந்த காடு. ஸ்ரீ சத்யசந்தர் பிருந்தாவன வளாகத்தை ஒட்டி தற்போது எந்த வீடும் ஊரும் இல்லை. எது வேண்டுமானாலும் 5 அல்லது 10 கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டும். துங்கபத்ரா நதி எல்லா காலங்களிலும் ஜீவனோடு அகண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. சற்று நீர் குறைவாக நதியின் பாதி அளவே குறுகி நீர் ஓடும் காலங்களில் ஆற்று மணலை லாரி லாரியாக குத்தகை எடுத்து அழுகிறார்கள். அதனால் எங்கும் பள்ளமாகிறது. பின்னர் மீண்டும் வெள்ளம் வருகையில் பள்ளமெல்லாம் நிரம்பி விடுகிறது. முன்பே சொன்னதை போல இது 6, அதனால் சாத்தியம். ஆனால் கோபி குளத்தில் கோபி நிறைகிறதே, அது அதிசயம்தானே. 1-2 நாட்களாவது மகிஷியில் தங்குமாறு சென்றால் அந்த அமைதியை, சாந்தத்தை, காந்தத்தை நீங்களும் அனுபவிக்கலாம். மகிஷிக்கு சென்றால் நம் மனத்துள் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வரும் பாருங்கள். அதை அனுபவித்தால்தான் உணர முடியும். நான் அங்கு ஒரு குழுவாக 3 முறை சென்றிருந்த போது ஸ்ரீ ALS ஆச்சார் சகோதரர்களும் அவரின் குடும்பத்தாரும் எமக்கு அனைத்தையும் எடுத்து எம்பினர், நன்கு உபசரித்தனர். ஸ்ரீ ALS ஆச்சார் எமது அழைப்பை ஏற்று ஐனாவரத்திலே ஸ்ரீ சத்யசந்தரை பற்றி உணர்ச்சி பூர்வமாய் உபன்யாசம் செய்தார். ஸ்ரீ உத்தராதிமடத்தின் பீடாதிபதிகள் ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த
சென்னையில் விஜயம் செய்திருந்த போது எனது ஐயங்களுக்கெல்லாம் பிரத்யேகமாக விடையளித்து ஆசீர்வதித்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் அருளால் அவதரித்த ஸ்ரீ சத்யசந்தரின் பிருந்தாவனத்திற்கு இன்றும் அபிஷேகம் செய்கையில் ஸ்ரீ ராகவேந்திரர் மீதான ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியரின் ஸ்ரீ பூர்ணபோத ஸ்தோத்திரமே சொல்லி செய்யும் வழக்கம் இருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திரரிடம் சங்கல்பம் செய்து கொண்டு எந்த அளவு ஸ்ரத்தையுடன் சேவை செய்கிறோமோ அந்த அளவு பலன் கைமேல் கிடைக்கும் என்பதற்கு ஸ்ரீ சத்யசந்தரின் வரலாறே ஒரு உதாரணம். மத்வாச்சாரியரும் பாரதிபாயும் சூரியோதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை ஊன் உறக்கமின்றி கடின சேவை செய்ததனால், சத்புத்திரன் வேண்டுமென்று சேவை செய்ததனால் அவ்வாறே ஒரு மகானே அவர்களுக்கு அவதரித்தார். எப்படி ஸ்ரீ சுதீந்திரரின் கனவில் ஸ்ரீ ராமபிரான் தோன்றி வேங்கடநாதருக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் என நாமகரணம் செய்ய சொல்லி சந்நியாச ஆசிரமம் தர சொன்னாரோ, அதுபோன்றே ஸ்ரீ சத்யபோதருக்கும் அதே ஸ்ரீ ராமபிரானே கனவில் தோன்றி வழிகாட்டி ராமச்சந்திராச்சாரியருக்கு ஸ்ரீ சத்யசந்தர் என சந்நியாச ஆசிரமம் அளிக்க வைத்தார். முன்பே சொன்னதை போல குருராஜரை நாம் எந்த அளவு உள்ளன்போடு வேண்டுகிறோமோ அந்த அளவிற்கு பலன் அளிப்பதோடு சில போது அதற்கு மேலும் அனுகிரகிப்பார். ஸ்ரீ சத்யசந்தரின் தாய் தந்தையர் ஒரு மகவு வேண்டும், ஒரு சத்புத்திரன் வேண்டும் என்பதற்காக செய்த சேவை அந்த பிரார்த்தனை காணதை விட அதிகமானது. அதனால்தான் மகவு பாக்கியத்தை மட்டும் அருளாமல் அந்த மகவு பின்னாளில் மகானாகும் பாக்கியத்தையும் அளித்திருக்கிறார். மகிஷிக்கு சென்று விட்டால், ஆள் அறவும் இல்லாத அந்த அலாதியான இடத்திற்கு சென்று விட்டால் மனம் லேசாவதை உணரலாம். மகிஷிக்கு ஷிமோகாவிலிருந்தும் செல்லலாம், உடுப்பியிலிருந்தும் வரலாம். ஷிமோகாவிலிருந்து தீர்த்தஹள்ளி செல்லும் பாதையில் 45வது கிலோமீட்டரில் மாலூர் என்னும் கிராமம் இருக்கிறது. அங்கிருந்து வலது புறம் திரும்பி 6 கிலோமீட்டர் பயணித்தால் மகிஷியை அடையலாம். மகிஷியிலிருந்து தீர்த்தஹள்ளி 23 கிலோமீட்டர் தூரத்திலும், அந்த தீர்த்தஹள்ளியிலிருந்து மேலும் 7 கிலோமீட்டர் சென்றால் பீமன் அணை கட்டிய பீமனக்கட்டேவிற்கும் செல்லலாம். மகிஷி, மாலூர், தீர்த்தஹள்ளி, ஆகும்பே என சென்றால் 3 மணி நேரத்தில் உடுப்பியை அடையலாம். திரேதாயுகத்திலிருந்தே பல மகத்துவங்களை பெற்ற மகிஷியை பற்றியும் அற்புதங்கள் பல புரிந்த மந்திராலய மகான் தந்த மகிஷி மகானான ஸ்ரீ சத்யசந்தர் குறித்தும் தனியே ஒரு நூலை விரிவாக எழுத வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. இதற்காகவும் ஸ்ரீ குருராஜரிடம் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ சத்யசந்தருக்கு தெரிந்ததை போன்று ஆயுள் இவ்வளவுதான் என தெரிந்து கொள்ளும் சக்தி எனக்கேது? அப்படி தெரிந்தால் அதற்கேற்றபடி திட்டமிட்டு நிறைய நூல்கள் எழுதலாம். ஸ்ரீஹரி உணர்த்தினால்தான் இதையெல்லாம் ஒரு சிலரால் மட்டும் அறிய முடியும். அது தெரிந்தால் இந்த உலகேது, இவ்வளவு போராட்டங்கள் தான் ஏது? போராட்டங்களில் கூட பல வகைகள் உண்டு. எனது மனப்போராட்டங்கள் இருக்கிறது பாருங்கள், அது 3 வகையாய் அமைந்தது. தனிப்பட்ட எனது வாழ்க்கைக்காக, இதை போன்ற நூல்களுக்காக, பிறருக்காக என 3 வகை போராட்டங்களை சந்தித்து வருகிறேன். இவற்றிற்காகவெல்லாம் நான் யாரிடம் மன்றாட முடியும்? குருராஜரிடம்தானே. ஆனால் அதனால் விளையும் அனுபவங்களும் அனுகிரகங்களும் பாடங்களும் அலாதியானவை. அவற்றைத்தான் நாம் அடுத்ததாக காணப்போகிறோம்.